Learning, learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. History has proven that those who dare to imagine the impossible are the ones who break all the human limitations. Students, I heartily welcome you all. And then ஏற்கனவே நம்ம அந்த அஃபிக்சேஷன் அப்படின்னா என்னன்றதும் அதனுடைய வகையில் இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்சஸ் அண்டு அதனுடைய டைப்ஸ் அதை வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சே தட் இங்கிலீஷ் வொகாபுலரியில் அதே அஃபிக்சேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட் சஃபிக்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ எம் எஸ் விழிவேந்தன், எம்ஏபிஎட், டிடிஏட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அஃபிக்சேஷனை பொறுத்தளவுக்கு ப்ரிஃபிக்சஸில் என்ன விதமான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணுமோ ஸோ அதே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் இது வந்து வகைகளில் மாறுபடும். ஸோ லெட் இஸ் சி வாட் ஆர் த திங்ஸ் இன் திஸ் கண்டென்ட். சஃபிக்சஸ் அப்படின்றதுக்கு உண்டான மீனிங்கை பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதுனுடைய டைப்ஸ் ஆஃப் சஃபிக்சஸ் இன் தென் எக்ஸசைஸ் ஒன் பை ஒன் வில் சி நவ். So what is a suffixes? முதல்ல suffixes name. The suffixes that are added after the base form are called suffixes. ஒரு வார்த்தைக்கு உண்டான பேஸ் ஃபார்ம் வார்த்தைகளுக்கு பின்னாடி ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரு வார்த்தைகளை நம்ம பிரிக்கும்போது அது என்னவா இருக்கும், மஸ்ட் இட் பி ஆஸ் அ செப்பரேட் வேர்டாக இருக்கணும். அப்படி செப்பரேட் வேர்டாக இருந்தது அதுக்கடுத்து நம்ம அதனுடைய சஃபிக்ஸை பின்னாடி என்ன வார்த்தைகள் சேர்க்குறோமோ சேர்க்கும்போது அதுதான் சஃபிக்ஸ்னு வரும். பட் வார்த்தைகள் பிரிக்கும்போது நமக்கு மீனிங் தரலைன்னா அது சஃபிக்ஸ் கிடையாது, சஃபிக்ஸ் வேர்டு கிடையாது. ஸோ அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ரெண்டு விதமான ப்ரிஃபிக்ஸையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை உருவாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை சேர்த்து ஒரு வார்த்தை உருவாக்கலாமே அப்படின்வாங்க. இட்ஸ் நாட் அ லைக் தட். ஏன் அப்படின்னா ஒரு செப்பரேட்டான வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதை சேர்க்கும்போது அந்த வேர்டை வந்து மெயின் வேர்டை மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ப்ரிஃபிக்ஸாகவோ அல்லது சஃபிக்ஸாகவோ மாறும். இப்போ இங்கே அதை சொல்கிறாங்க. ஆர் கால்டு சஃபிக்ஸஸ். எ சஃபிக்ஸ் இஸ் எ சிலபிள் ஆர் சிலபிள்ஸ் அண்ட் பிளேஸ்டு அட் த எண்ட் ஆஃப் எ வேர்ட் விச் குவாலிஃபை இட்ஸ் அ மீனிங் அண்ட் ஃபார்ம் அ நியூ வேர்ட்ஸ். Derivational suffixes are used to derive new words from the base form, and inflectional suffixes merely modify a word as in the book, books, etc. இது டெரிவேஷ்னல் அப்படின்ற ஒரு சஃபிக்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோடிஃபை சஃபிக்சஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளெக்ஷனல் தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் சீ நவ் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம மாற்றணுன்றதை பார்க்கலாம் வாங்க. த டைப்ஸ் ஆஃப் சஃபிக்சஸ். சஃபிக்சஸில் மொத்தமாக நமக்கு எத்தனை வகை இருக்குது? லெட் அஸ் சீ. ஆக்குபேஷனல் suffixes, diminutive or feminine suffixes, status and domain suffixes, other suffixes la noun adjective suffixes, noun suffixes, verb suffixes, adjective suffixes and adverb suffixes. ஒவ்வொரு சஃபிக்ஸஸையும் அதனுடைய விளக்கத்தோட we will see now. First one, occupational suffixes. What is called occupational suffixes? இதோடைய பேரில் இருக்க பாருங்க, occupational, அதாவது தொழில் ரீதியான சஃபிக்சஸ் வரக்கூடியதாக இருக்கும். எல்லா விதமான தொழில் ரீதியாக வர வார்த்தைகளுக்கும் இது பயன்படும். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டர், எஸ்டிஇஆர். எஸ்டிஇஆரில் முடிகிற வேர்டுகள் என்னென்னா, எ பர்சன் என்கேஜ்டு இன், ஒருத்தர் அவர் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடிய ஒரு சஃபிக்ஸஸை குறிக்கும். எக்ஸாம்பிள், த கேங்ஸ்டர் அப்படின்றது சொல்லலாம். நம்பர் டூ, இஇஆர். இது
ஒரு விதமான ஆக்குபேஷனலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இஆர்ல முடிஞ்ச முடிகிற வார்த்தைகள் எக்ஸாம்பிள் இன்ஜினியர் லைக் திஸ். அண்ட் தென் தேர்ட் இஆர். இஆர்ன்றது அதனுடைய ஹேபிட்டட் குறிக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் லேண்டனர். அண்ட் தென் type number 2 diminutive or feminine suffixes. Diminutive or feminine அப்படினா diminutive அதாவது சிறு பொருட்களுக்கு குறிக்க கூடியது அப்படின்றது வரும். feminine feminine அது ஜெனரலா வரக்கூடியதா இருக்கும். அல்ல ஃபர்ஸ்ட் ஒன் let 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 means small சிறியது அப்படின்னு அர்த்தம். booklet piglet அந்த மாதிரி வரும். கட்லெட் இந்த மாதிரி வரக்கூடியது லெட்டில் வரும். அடுத்து இடிஇ தட் மீன்ஸ் ஸ்மால் இதுவும் ஸ்மால் தான். அதில் சொல்லும்போது கிச்சன் ஏட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் மீனிங்கில் வரும்போது ஸ்டேச்சுவேட். இமிட்டேஷன் மீனிங்கில் வரும்போது ஃப்ளாம்லேட். ஃபீமேல்னு வரும்போது ஷர்லேட். இந்த மாதிரி வார்த்தைகள் இடிடிஇயில் வரும். அடுத்து இஎஸ்எஸ் அதில் முடிகிற வார்த்தைகள். இது மீனிங் என்னென்னா ஃபீமேலில் வரக்கூடியது. வெயிட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஹாஸ்ட்ரஸ் இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள். அண்ட் தென் ஃபோர்த்து ஒய் ஆர் ஐ தட் மீன்ஸ் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா டேடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிஸ் இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் அதாவது ஒய் அண்ட் ஈயில் வரக்கூடிய வார்த்தைகள். இது எல்லாமே டிமினிட்டிவ் ஆர் ஃபெமைனில் வரக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் வொகாபுலரிஸ். அண்ட் தென் த ஸ்டேட்டஸ் ஆர் டொமைன் சஃபிக்ஸஸ் தகுதி நிலைப்பாடுகள். இந்த ஸ்டேட்டஸ் அந்த டொமைன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது உயர் தகுதிகள், அந்த தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகள் என்னென்ன ஒரு நிலைகள் நிலைப்பாடுன்னு கூட இதை சொல்லலாம். டொமைன் அந்த தகுதிகள் அந்த ஸ்டேட்டஸ் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான சஃபிக்ஸஸ் என்னென்ன வரும். நம்பர் ஒன் ஹுட். ஹோஓடி ஹுட். ஹுட் மீன்ஸ் ஸ்டேட்டஸ் ஒரு நிலை. பாய்வுட் சொல்லலாம், சைல்டுஹுட், பிரதர்ஹுட்டு, ஸ்டூடெண்ட்ஹுட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் வி கேன் சே தட். அண்ட் தென் ஷிப் இதுவும் ஸ்டேட்டஸில் வரக்கூடியது, அதாவது டொமைனில் வரக்கூடியது, ஸ்டேட்டஸ் வரக்கூடியது. ஷிப் அது மீனிங் என்னென்னா இதுவும் ஸ்டேட்டஸ் தான். ஃப்ரெண்ட்ஷிப் லீடர்ஷிப் இந்த மாதிரி வரலாம். அண்ட் தென் டம் டிஓஎம் டம் தட் மீன்ஸ் டொமைன் கிங்டம் ஸ்டார்டம். அண்ட் தென் ஃபோர் ஆக்ரஸி தட் மீன்ஸ் எ சிஸ்டம் ஒரு சிஸ்டமாக இருக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ரஸி. அது என்ன சிஸ்டம் எந்த விதமான சிஸ்டமாக கூட இருக்கலாம், கவர்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம், சில பேர் அதாவது ப்ரைவேட்டிங் சிஸ்டமாக கூட இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இஸ் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லையா. ஸோ டெமோக்ரஸி வி கேன் சி. அண்ட் தென் இஒய்ஆர் ஐயர் தட் மீன்ஸ் பிஹேவியர் ஒருத்தருடைய பிஹேவியரை குறிக்கும் போது இந்த இஒய்ஆர் வார்த்தைகள் எல்லாம் வரும். ஸ்லேவரி அப்புறம் பார்த்திங்கன்னா அபோர்டு விஷயங்களை குறிக்கிறதுக்காக வரக்கூட இந்த நன்னரி இந்த கலெக்டிவிட்டியை வச்சு குறிக்கிறதுக்கு கொண்டு வர வேண்டிய மெஷினரி அண்ட் தீஸ் ஆர் த வேர்டு கேன் எண்ட் இன் த இஒய்ஆர். அண்ட் அனதர் டைப் அடுத்த ரவுண்ட் அதர் சஃபிக்ஸஸ் அதர் சஃபிக்ஸஸில் நம்ம பார்க்க வேண்டியது நவுன் அண்ட் adjective type. இதில் first one ITE. ITE means the faction. ஃபேக்ஷனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் socialite, israelite and these are the word. And then an. ANல முடியக்கூடிய வார்த்தைகள் that means pertaining to Indonesian, republican, that republican and these are that. And ESC. ESC means நேஷ்னாலிட்டி ஒருத்தருடைய நேஷ்னலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் சைனீஸ் இந்த மாதிரி. அண்ட் தென் ஃபோர்த்து ஐஎஸ்டி. ஐஎஸ்டி மீன்ஸ் ஆக்குபேஷனல்
தொழில் ரீதியாக குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வயலினிஸ்ட்டு, ஆர்கானிஸ்ட்டு, கிட்டாரிஸ்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள். ஓ சயின்டிஸ்ட்டு சொல்லலாம். அண்ட் தென் ஃபிஃப்த் ஐஎஸ்எம் இசம், தட் மீன்ஸ் ஆட்டிடியூட், ஐடியாலிசம், நேஷ்னலிசம், பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் பார்க்கும்போது அந்த கம்யூனிசம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதில் வரக்கூடியதாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து நவுன் சஃபிக்ஸஸில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன நவுன் சஃபிக்ஸஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஆர் அல்லது ஓஆர் அல்ல முடியக்கூடிய வார்த்தைகள், தட் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல், டிரைவர், ஆக்டர் இந்த மாதிரி வேர்டுகள்லாம் வரும் இன்ஸ்ட்ருமெண்டில். த செகண்ட் வேர்டு ஏஎன்டி ஆண்ட், தட் மீன்ஸ் அஜிடேட்டிவ், ஹின் ஹாபிட்டண்ட்டில் வரக்கூடிய வார்த்தைகள். அண்ட் தென் தேர்டு இஇ, தட் மீன்ஸ் பாசிவ், தட் மீன்ஸ் எம்ப்ளாயி. ஃபோர்த்து ஏஷியன், தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆல் த இன்ஸ்டிடியூஷன் எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷன் பேருக்கு முன்னாடி வரக்கூடியதாக இருக்கும். ஏஷியன் ஆர்கனைசேஷன் வி கேன் சே திம். மென்ட், மென்ட் மீன்ஸ் ஆக்ஷன், அமேஸ்மெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் சிக்ஸ்த்து ஏஎல், ஏஎல் மீன்ஸ் ஆக்ஷன், தட் இஸ் அ ரெஃப்யூசல். அண்ட் தென் செவன்த்து ஐஎன்ஜி, தட் மீன்ஸ் ஆக்டிவிட்டியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். டிரைவிங், எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் வரக்கூடிய வேர்டுகளும் இந்த ஐஎன்ஜி சேர்த்து வரதா இருக்கும். அண்ட் தென் ஏஜ், ஏஜ் மீன்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, தட் இஸ் அ ட்ரைனேஜ். அண்ட் தென் நைன்த்து என்இஎஸ்எஸ், தட் மீன்ஸ் குவாலிட்டி, அதாவது குவாலிட்டியை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக வரும். ஹாப்பினஸ், கைண்ட்னஸ் அந்த இந்த மாதிரி. அண்ட் தென் டென்த்து ஐடிஒய், தட் மீன்ஸ் குவாலிட்டி, குவாலிட்டி, சானிட்டி இந்த மாதிரியான வார்த்தைகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக வரும். ஓகே. அண்ட் தென் வேர்ப் சஃபிக்ஸஸ், வேர்ப் சஃபிக்ஸஸில் ஐஃபை, ஐஎஃப்ஒய், தட் மீன்ஸ் காசிட்டிவ், காசிட்டிவாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், சிம்பிளிஃபை, மேக்னிஃபை இந்த மாதிரியான வேர்டுகள். அண்ட் தென் ஐ இஸ்இட் அஇ, தட் மீன்ஸ் இதுவும் காசிட்டிவில் தான் இருக்கும், பாப்புலரைஸ் இந்த மாதிரி வரக்கூடியது. அண்ட் தென் என், என் மீன்ஸ் பிகேம் எக்ஸ் சம்திங், ஒரு ஒரு சில தான் வரக்கூடியது, ஒரு பொருளாக வரலாம் இல்லை ஒரு நபராக வர மாதிரி இருக்கலாம், தட் இஸ் அ என். இப்போது டேட்டன், க்ரைட்டீரியன் இந்த மாதிரி வார்த்தைகள் வி கேன் சே தட். அண்ட் தென் அனதர் அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ், அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸில் பார்க்க போனோம்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல், ஃபுல் மீன்ஸ் ஹேவிங், கொண்டிருத்தல், அதை யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். அடுத்த லெஸ், எல்இஎஸ்எஸ், லெஸ் மீன்ஸ் வித்தவுட், இல்லாமல் இருக்கிறது, சைல்ட்லெஸ். அண்ட் பிளேலெஸ் இந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் தேர்டு லை, எல்ஒய், தட் மீன்ஸ் குவாலிட்டி, அவர்ட்லி, அக்வர்ட்லி, அண்ட் திஸ் வேர்டு வி கேன் சே தட். அண்ட் தென் ஃபோர்த்து லைக், லைக் மீன்ஸ் தட் இஸ் ஆல்சோ குவாலிட்டி, சைல்ட் லைக், ஸ்டூடெண்ட் லைக், அண்ட் பாய் லைக் இந்த மாதிரி, பிளே லைக் இந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் ஃபிஃப்த்து ஒய், ஒய் மீன்ஸ் கவர்டு, கவர்டு வித், அதுக்கு ஹாரி. அண்ட் தென் சிக்ஸ்த்து இஷ், ஐஎஸ்ஹெச், இஷ் மீன்ஸ் பிலாங்கிங் டு, இதுக்கு வந்து டர்க்கிஷ். அண்ட் செவன்த்து ஏஎன், தட் மீன்ஸ் இன் ட்ரெடிஷன் ஆஃப் டார்வினியன், ட்ரெடிஷன் ஆஃப், ஒரு ட்ரெடிஷனில் இருக்கக்கூடியதாக இருக்கும், அதில் வந்து டார்வினியன் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அண்ட் தென் எயித்து ஏபிள், ஏபிள் மீன்ஸ் ஒர்த்தி டு, ஒர்த்தியாக இருக்கிறது, அதுக்கு வந்து வேர்டு என்னென்னா ரீடபிள், கம்ப்ளீட்டபிள், கம்பீட்டபிள் அண்ட் தீஸ் வேர்ட். அண்ட் தென் நைன்த்து ஹெட், இடி, ஹெட் மீன்ஸ் ஹேவிங், கொண்டிருத்தல், இதுவும் கொண்டிருத்தல் மீனிங்கில் தான் வரும். அண்ட் தென் பால்கனைடு, இந்த இடி வார்த்தைகள் எது எதெல்லாம் வெர்பில் சேர்ந்து வருதோ அது எல்லாமே இந்த மாதிரியான ஃபார்மில் வரக்கூடியதாக தான் இருக்கும். அண்ட் தென் அடுத்த எக்ஸாம்பிள், அட்வர்ப் ஆர் சஃபிக்ஸ் டைப், இதில் பார்த்தீங்கன்னா எல்ஒய், தட் மீன்ஸ் மேனர், மேனராக கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இல்லை எய்ம்லெஸ்லி, லவ்விங்லி, கிளியர்லி இந்த மாதிரி வேர்டுகள் இதில் சொல்லுவோம். அண்ட் தென் சிஇ, சிஇ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டி வேர்டு, அட்மிஸ்டு, அமோங்ஸ்டு, அடுத்து லாங், லாங், ஹெட் லாங்,
சைட் லாங் அண்ட் தென் தேர்ட் டிஹெச் இயர் ஹித்தர் தித்தர் வித்தர் வாட்ஸ் பேக்வர்ட் அப்வர்ட் அட் இஸ் அ டைரக்ஷன் அப்படின்னு இதுக்கு உண்டான மீனிங் அண்ட் தென் வாய்ஸ் வாய்ஸ் இன் த மேனர் ஆஃப் லென்த் வைஸு வெதர் வைஸு ஆர்டர் வைஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும் நவ் வி வில் சீ திஸ் எக்ஸசைஸ் போர்ட் அண்ட் அக்கார்டிங் டு எக்ஸசைஸ் தோ இட் இஸ் இட் இஸ் பீயிங் வெரி கிளியர் கிளியராக இருந்தாலும் சம்டைம்ஸ் இட் இஸ் கொலாப்ஸபிள் குழப்பரா ரேஞ்சுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான குழப்பம் இல்லாமல் எப்படி வந்து நம்ம அந்த கேன்சலேஷன் மெத்தடை பயன்படுத்தி ஒரு சில வார்த்தைகளை நம்ம பண்ணுறது ஓகே லெட் அஸ் சீ நவ் ஒன் பை ஒன்னை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் many people in somalia live a miser dash life so idhula pathina four options elena able shun why and ants idhula miserance varadhukana vaipu illa d option cancel y varadhukana vaipu illa miseration rendu vaartha varadhukana vaipum kediyadhu miserable abindra word dhaan inga correct first ku a option And then question number 2 A.R. Rahman is a great music இப்போ இது தொழில் ரீதியாக குறிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா அப்போ தொழில் ரீதியாக குறிக்கக்கூடியதாக இருந்தால் ஃபுல் வராது மென்ட் அப்படின்றது வராது இப்போ இங்கே ரெண்டு விதமான ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க பிக்கும் ஆப்ஷன் இருக்குது டிக்கும் அதே ஆப்ஷன் தான் இருக்குது ஐஏஎன் ஐஏஎன் அப்போ நம்ம ரெண்டுமே ஆன்சர் எழுதலாம் இதுக்குண்டான ஆன்சர் என்னென்னா மியூசிஷியன் தான் But both are that correct. And then question number 3. The headmaster gave an announced dash. இப்போ இது ஒரு நவுனில் வரக்கூடிய வேர்டாக இருக்கும் அந்த நவுன் ஃபார்மில் வரக்கூடியது பார்த்தோம் இல்லையா அதில் இருக்கிறதாக்கும் இந்த நவுனில் எல்ஐசியும் கிடையாது நெஸ் இதுக்கு வராது அனௌன்ஸ்னஸ் அப்படின்றது வராது ஹவுஸ் அப்படின்றது நவுன் ஃபார்மில் கிடையாது லிக்கும் ஹவுஸும் நவுன் ஃபார்மில் இல்லை அப்போ என்னென்னா நெஸ் மென்ட் மட்டும்தான் நவுன் ஃபார்மில் இருக்குது ஆனால் இதுக்கு என்ன அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்ன்ற வேர்டு கரெக்டாக வரும் அண்ட் சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஃபார் இட் அண்ட் தென் க்வெஸ்சன் நம்பர் 4 த பிரசிடென்ட் இஸ் அ பவர் டேஷ் மேன் இன் அமெரிக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் டேஷ் இப்போ இதில் நவுன் ஃபார்மில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவாக இருக்கும் அப்போது அந்த அப்ஜெக்டிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்போது அப்ஜெக்டிவ் ஃபார்மில் எது வரும்னா இஎஸ்டிங்கிறது தொழில் ரீதியாக வரும் ஏஜுங்கிறது நவுன் ஃபார்மில் வரும் இது வராது இதுவும் நவுன் ஃபார்மில் இருக்கக்கூடியது தான் இதுவும் அப்ஜெக்டிவ் தான் ஆனால் இது இல்லை இப்போ இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோ கால் கல் அப்படின்றதும் இங்கே வராது அப்போது ஏ அண்ட் சி ஆப்ஷன் கேன்சல் ஏஜு ஃபுல்லு இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜுன்றது பயன்படுத்துறதுக்கு இல்லை மீதி இருக்கிறது நமக்கு ஃபுல் அப்போ பவர்ஃபுல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஃபோர்த் க்வெஸ்சன் அண்ட் தென் ஃபிஃப்த்து த ஆக்சிடென்ட் விக்டீம்ஸ் ஆர் இன் டேஞ்சர் டேஸ் கண்டிஷன் டேஞ்சர் டேஸ் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஏபிள் ரீகால் இப்போ ஏபிள்ன்றது இப்போ டேஞ்சர் அப்படின்றது நவுன் ஃபார்ம் தான் நவுன் ஃபார்மில் ஆர்ஒயும் சிஏஎல்லோ வராது அப்போ சி அண்ட் டி கேன்சல் இப்போ இருக்கிறது நமக்கு ரெண்டு ஏவும் பியும் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டேஞ்சரேபிள் அப்படின்றது இங்கே வரதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த டேஞ்சரஸ் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு தான் இங்கே இருக்குது ஸோ ஃபிஃப்த் ஆன்சர் இஸ் ஏ ஓகே லெட் அஸ் சி அண்ட் செக் த ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ செகண்டு டி தேர்டுக்கு சி ஃபோர்த்துக்கு டி அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஏ அண்ட் ஐ வில் மூவ் டு தி சிக்ஸ்த் க்வெஸ்சன் த கிளவர் டேஷ் ஆஃப் சில்ட்ரன் இஸ் ப்ரூட் ஆப்ஷன்ஸ் ஷீப் நெஸ் ஐஸ் ஃபுட் இப்போ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுன் ஃபார்ம் கிளவர் டேஷ்னு கொடுத்துருக்கான் கண்டிப்பாக இது நவுன் ஃபார்மில் வரக்கூடியது தான் அப்போ நவுன் ஃபார்மில் வரக்கூடியது இங்கே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பு நெஸ் இருக்குது ஐஸ் ஹுட்டு இங்கே நவுன் ஃபார்மில் வராது அப்போ சி அண்ட் டி கேன்சல் இப்போது கிளவர்ஷிப் கிளவர்ஷிப்ன்ற வேர்டு இங்கே சூட் ஆகலை ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் கிளவர்னஸ் NESS இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் அண்ட் தென் க்வெஸ்சன் நம்பர் 7 We bought a metal dash color car. Metal dash color car. இப்போ பாருங்கள் 7th question. இதில் 4 option. EN, bus, lick, ness. இப்போ இதில்
அந்த மெட்டல் அப்படின்றது வந்து ஆக்குபேஷனலில் வரக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த மெட்டல் டேஷ் ஆக்குபேஷனலில் வரக்கூடியது. அப்போ ஐஓஎன் ஆக்குபேஷன் வராது, பர்ஸ்ன்றது ஆக்குபேஷன் வராது. இப்போ இந்த நெஸ்ஸும் நெஸ்ன்றது நவுன் ஃபார்மில் வரும், அதனால் அதுவும் கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா சி மட்டும்தான், லிக், மெட்டாலிக் அப்படின்றது தான் இங்கே கரெக்ட். மெட்டாலிக் கலர் கோட், திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் செவன்த் க்வெஸ்சன். அண்ட் தென் க்வெஸ்சன் நம்பர் 8, ஹீ இஸ் லக் டேஷ் டு ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நவுன் ஃபார், ஹீ இஸ் அ லக் டேஷ், இது அப்ஜெக்டிவில் வரக்கூடிய வேர்டு. அப்போ அப்ஜெக்டிவ்க்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மென்ட் லெஸ் லி ஒய். இப்போ இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸில் நமக்கு உண்டானது பார்த்திங்கன்னா மென்ட்டும் லெஸ்ஸும் இந்த நவுன் ஃபார்முக்கு உண்டானது, ஆனால் அது கிடையாது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ எல்ஒயும் ஒய்யும் தான் இருக்குது. எல்ஒய்ங்கிறது அட்வர்பை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வரக்கூடியது, அதனால் அதுவும் கிடையாது. அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா ஒய் தான் இருக்குது. அப்போ இது அப்ஜெக்டிவ் ஃபார்முக்கு பொருந்ததா அப்படின்னா லக்கி, கண்டிப்பாக பொருந்தது. ஸோ டி இஸ் அ ஆப்ஷன் ஃபார் இட். அண்ட் தென் க்வெஸ்சன் நம்பர் 9, த பர்ஃபார்ம் டேஷ் ஆஃப் த இண்டியன் பிளேயர்ஸ் ஆர் ரிமார்க்கபிள். இப்போ இது நவுன் ஃபார்மை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நவுன் ஃபார்மில் குறிக்கக்கூடியதாக இருக்கும்போது நமக்கு என்ன வரும்னா, ஈபிள், இட்டி, அன்சு, இங்கு, இந்த ஃபோர் வேர்டில் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இங்கு கிடையாது. ஏன்னா அது நவுன் ஃபார்மாக இருந்தால் கூட இப்போ இந்த ரெண்டு நவுன் ஃபார்மில் இட்டியும் இபிளும் கிடையாது, அதனால் ரெண்டு ஏ அண்ட் பி கேன்சல். இப்போ இங்குன்றது டி ஃபார்மும் கிடையாது. அப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா ஆன்ஸ், ஏஎன்சிஇ. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் 9th க்வெஸ்சன். அண்ட் தென் க்வெஸ்சன் நம்பர் 10, ஸ்டாப் செலக்ட் டேஷ் கமிஷன் ரெக்ரூட்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப். இப்போ இதில் ஆப்ஷன், இப்போ ஸ்டாப் செலக்ட் இது நவுனாக ஃபார்மாக வரக்கூடியது. அப்போ நவுனுக்கு உண்டான வார்த்தைகள் எது எது, ஏஜ், எஸ்டு, இஎன், ஃபுல்லு. இப்போ ஃபுல்லோ இஎனோ நவுன் ஃபார்ம், இந்த இஎஸ்டி ஏஜ்ன்றது நவுன் ஃபார்ம் கிடையாது, அதனால் சிஎன்டி கேன்சல். செலக்ட் ஃபுல் செலக்ஷன், இப்போ இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஆப்டபுல் ஆப்டபிள் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான். ஸோ ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் recruits a government staff as a B option is correct for this 10th question. Okay, now you can check this. 6th B, 7th C, 8th D, 9th C and the 10th B. Okay students, and thank you for watching this video. And inda vaarthaigala mattu paakradhu illama அதுக்குண்டான எக்ஸசைஸும் நம்ம புக்கில் படிக்கும்போது வார்த்தைகள் அண்டர்லைன் பண்ணி ப்ரிஃபிக்ஸ் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க, சஃபிக்ஸ் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்றத மோர் ஒர்க் பண்ணிங்கன்னா எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட் அண்ட் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் மீட் இன் திஸ் அனதர் வீடியோ. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.